Hi friends, இதில் previous TNPSC questionல பார்க்கிறோம். So, the percentage of literacy in a village is 47%. Find the number of illiteracies in the village in the population is 7600. So, என்ன குடுத்திருக்கும் அப்படினா, ஒரு கிராமத்தில் உள்ள மத்தம் மக்கள் தகை அப்படின் பார்க்கும்மது 7600, அதில் கல்வி அறிவு பெற்றவர்கள் படிச்சவங்க அப்படின் பார்த்தீங்கன்னா 49%. எனின் கல்வி அறிவு பெறாதவர்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து கல்வி அறிவு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 49, அப்போ கல்வி அறிவு இல்லாதவர்கள், சரிங்களா? இதில் ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒருத்தர் அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டத்தில் பாதி முட்டாள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வந்து சவுண்ட் அதிகமாக வந்திருக்கு, நம்மளை என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசி, அப்புறம் அதுக்கு பேசுனதுக்கு தவறு கேட்டு மறுபடியும் வந்து கூட்டத்தில் பாதி அறிவாளிகளே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அப்போ வந்து அவங்க புரிஞ்சிக்காமல் கை தட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை கூட கேள்விப்படுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எப்படி அப்போ பாதி முட்டாள்கள்னு சொல்லும்போது பாதி அறிவாளிகள்னு சொல்லும்போது ஜனங்கள் வந்து கோவப்பட்டாங்க. அதே வந்து 50% அறிவாளிகள் அப்படின்னு சொல்லும்போது மீதி 50% முட்டாள்கள் அப்படின்னு தெரியாமல் அந்த இதுமாதிரி அதே தான் சொல்லுங்களா. அப்போ வந்து 49% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி அறிவு பெறாத எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 50க்கு 50, அப்போ 100, சரிங்களா? அப்போ சதவீதம்னாலே 100, 49, 100% 49% வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள், மீதி 51% கல்வி அறிவு பெறாதவர்கள், சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கல்வி அறிவு பெறாதவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7600, கல்வி அறிவு பெறாதவர்கள் 41% அப்படின்னு சொல்லும்போது 100. ஸோ கேன்சல் பண்ணால் 76×51, சரிங்களா? 76×38, அப்போ 3860, சரிங்களா? 3876 பேர் வந்து கல்வி அறிவு பெறாதவர்கள், சரிங்களா? அப்போ பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ 7600 நம்ம மைனஸ் பண்ணால் போதும், சரிங்களா? எப்படினாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் 49%, அப்போ 76×49%, 49/100, சரிங்களா? அப்போ 2020 கேன்சல் பண்ணோம், இது ரெண்டும் ஆன்சர் பண்ண ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சரோட இது மைனஸ் பண்ண நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும், சரிங்களா? நம்ம எப்படி கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ இதுமாரி நீங்கள் திக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, thank you friends.